Hello students, welcome to Max class. 11th standard Max, chapter 1, sets, relations and functions. அதான் பார்க்க போறோம். இப்போ இதுல வந்து sets அப்படினா என்ன, அதோட definitions என்ன அப்படினு பாப்போம். இப்போ இதுல வந்து a set is a collection of well defined objects is called sets. இதான் இதோட definition. இப்போ இதுல வந்து collections அப்படினா என்ன, வெல் டிஃபைன் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் அது பார்ப்போம். இதில் வந்து செட்ஸு அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். இதை பாருங்க, கலெக்ஷன் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் அல்பபெட்ஸ். இப்போ இதில் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் அல்பபெட்ஸ் அப்படின்றது வெல் டிஃபைன். ஏன் அப்படின்னாக்கா, நமக்கு இங்கிலீஷில் உள்ள வவ்வல்ஸ் வந்து என்னன்னு தெரியும். ஏ இஐ ஓ யு, ஓகே. இப்போ இது வந்து வெல் டிஃபைன். ஸோ தட் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் வவ்வல்ஸ் இன் இங்கிலீஷ் அல்பபெட்ஸ் அப்படின்றது ஈஸிய செட்டு. ஓகே, இப்போ அதே போல் பாருங்கள், கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஆடு நேச்சுரல் நம்பர்ஸ். இதில் ஆல் ஆடு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது வெல் டிஃபைன். ஓகே, இப்போ நமக்கு ஒரு நேச்சுரல் நம்பரில் உள்ள ஆடு நம்பர்ஸ் வந்து நமக்கு தெரியும். 1, 3, 5, 7 எக்ஸட்ரா. ஓகே, இப்போ இது வந்து வெல் டிஃபைன். ஸோ தட் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஆடு நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் எ செட். ஓகே, இப்போ அதே போல் வந்து ஏ கலெக்ஷன் ஆஃப் ஆல் குட் டீச்சர்ஸ் இன் யுவர் ஸ்கூல். இப்போ இது வந்து செட்டா, செட் இல்லையாப்பா? எஸ், இப்போ இங்கே பாருங்கள், இதில் குட் டீச்சர்ஸ் அப்படின்றது வெல் டிஃபைன் கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, இப்போ நமக்கு ஒரு டீச்சர்ஸை பிடிச்சிருக்கும், அதே போல் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இன்னொரு டீச்சர்ஸை பிடிச்சிருக்கும். ஓகே, அதனால் நமக்கு பிடிச்சிருந்ததுனால அந்த டீச்சரை வந்து குட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே டீச்சர்ஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஓகேவா, அப்போது குட் டீச்சர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணலை. ஓகே, அப்போது குட் டீச்சர்ஸ் அப்படின்றது வெல் டிஃபைன் கிடையாது. ஸோ த கலெக்ஷன் ஆஃப் ஆல் குட் டீச்சர்ஸ் இன் யுவர் ஸ்கூல் ஈஸ் நாட் எ செட். ஓகே, அதே போல் பாருங்கள், கலெக்ஷன் ஆஃப் மோஸ்ட் டேலண்டட் கிரிக்கெட் பிளேயர்ஸ். இப்போ இதில் மோஸ்ட் டேலண்டட் கிரிக்கெட் பிளேயர்ஸ் அப்படின்றது வெல் டிஃபைன் கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு கிரிக்கெட் பிளேயரை வந்து நல்லா பேட்டிங் பண்ணாக்கா அவரை வந்து மோஸ்ட் டேலண்டட் கிரிக்கெட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது சில பேருக்கு வந்து நல்ல விக்கெட் கீப்பராக இருந்தால் அவங்கள வந்து மோஸ்ட் டேலண்டட் கிரிக்கெட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு நல்ல பவுலிங் பண்ணாக்கா அவங்கள வந்து மோஸ்ட் டேலண்டட் கிரிக்கெட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த மோஸ்ட் டேலண்டட் கிரிக்கெட் பிளேயர்ஸ் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடுது. ஓகே, அப்போ இதை வந்து வெல் டிஃபைன் பண்ணலை. ஸோ மோஸ்ட் டேலண்டட் கிரிக்கெட் பிளேயர்ஸ் அப்படின்றது வெல் டிஃபைன் கிடையாது. ஸோ தென் த கலெக்ஷன் ஆஃப் மோஸ்ட் டேலண்டட் கிரிக்கெட் பிளேயர்ஸ் அப்படின்றது இஸ் நாட் எ செட். ஓகே, இப்போ அதே போல் வந்து இதை சொல்லுங்கள் பார்ப்போம். எ செட் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10. இது வந்து செட்டா, செட் இல்லையாப்பா? எஸ், இது வந்து செட்டு. ஏன் அப்படின்னாக்கா, செட் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 அப்படின்றது நமக்கு தெரியும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேவா, இப்போ இது வந்து வெல் டிஃபைன். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து செட்டு. ஓகே, ஈஸிய செட். அதே போல் இது சொல்லுங்கள், எ செட் ஆஃப் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து செட்டா, செட் இல்லையாப்பா? எஸ், இது வந்து நாட் எ செட். ஏன் அப்படின்னாக்கா, ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வேறுபடும். இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல எக்ஸாமில் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணாங்கன்னா அவரை வந்து புத்திசாலி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
சில பேர் நல்லா விளையாண்டாங்க, நல்ல நல்ல பிளேயர்ஸாக இருந்தான் அப்படின்னாக்கா அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அவன் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து நல்ல பேச்சு திறமை இருந்துச்சுனாக்கா அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு வேறுபடுது. ஓகேவா, இப்போ ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத வெல் டிஃபைன் பண்ணலை. ஓகே, ஸோ தட் இது வந்து வெல் டிஃபைன் கிடையாது. அதனால் ஏ செட் ஆஃப் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது இஸ் நாட் ஏ செட். ஓகே அப்பா, இப்போ ஓரளவு செட்ஸ்னால் என்ன, நாட் ஏ செட் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் அண்ட் செட் பில்டர் ஃபார்ம் அது வந்து என்னென்னு பார்ப்போம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ஸ், இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ரோஸ்டர் மெத்தட் ஆர் லிஸ்டிங் மெத்தட். இப்போ இதில் ரோஸ்டர் மெத்தட் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து அப்படியே லிஸ்ட் பண்ணி எழுதுறது தான் ரோஸ்டர் மெத்தட் ஆர் லிஸ்டிங் மெத்தட். இப்போ இதில் பாருங்கள், செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 5. ஒரு நேச்சுரல் நம்பரில் உள்ள 1 to 5 வரையும் உள்ள நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1 to 5 வரையும்னா 1, 2, 3, 4, 5. ஓகே, இப்போ இதுதான் ரோஸ்டர் மெத்தட். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், த செட் ஆஃப் ஆல் தி லெட்டர்ஸ் இன் வேர்ட் மேத்தமெட்டிக்ஸ். இப்போ இதில் வந்து மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்ற வேர்டில் உள்ள லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு, இப்போ மேத்தமேட்டிக்ஸில் என்னென்ன லெட்டர்ஸ் பாருக்கு, எம். எம் வந்து 2 times இருக்குது, ஸோ 1 times எழுதுகிறோம். ஏ வந்து 2 times இருக்குது, ஸோ 1 time எழுதுகிறோம். டி வந்து 2 times இருக்குது, 1 times எழுதுகிறோம். இ இருக்குது, ஸோ இ. அடுத்து ஐ இருக்குது, சி இருக்குது, எஸ் இருக்குது. ஓகே, இப்போ இதுதான் இந்த மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்ற வேர்டில் உள்ள லெட்டர்ஸ். ஓகேவா, இப்போ இதெல்லாம் தான் ரோஸ்டர் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்லலாம், செட் ஆஃப் ஆல் டேஸ் இன் எ வீக் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 weekல் என்னென்ன டேஸ் பார்க்கு, எஸ் இந்த சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, அது போல் லிஸ்ட் பண்ணி எழுதுறது தான். ஓகேவா, இப்போ அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா செட் பில்டர் மெத்தட் அல்லது ரூல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அதை வந்து கண்டிஷனாக எழுதுறது தான் செட் பில்டர் மெத்தட். ஓகேவா, இப்போ இதில் பாருங்கள், த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் பிட்வீன் 0 to 10,000. ஒரு ஹோல் நம்பரில் உள்ள 0 to 10,000 உள்ள நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை வந்து செட் பில்டரில் எப்படி எழுதலாம், ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸு சச் தேர். இதில் எக்ஸ் அப்படின்றது என்னப்பா சொல்லியிருக்காங்க, எஸ் ஹோல் நம்பர்ஸ். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்ஸ் எப்படி நோட் பண்ணுவோம், எஸ் டபுள்யூ. இப்போ இதில் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, பிட்வீன் 0 to 10,000. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 0 to 10,000 இடையே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸு 0 <X>, 0 <X>, 10,000 அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேவா, இப்போ இதுதான் செட் பில்டர் ஃபார்ம். இப்போ இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா இப்போ வந்து இதை பாருங்கள், ஏ செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இன் தி வேர்ட் மேத்தமேட்டிக்ஸ். இப்போ இதில் வந்து மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்ற வேர்டில் உள்ள லெட்டர்ஸ் இதை எதில் எழுதணும், செட் பில்டர் ஃபார்மில். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸு சச் த. இப்போ இதில் வந்து என்னப்பா கண்டிஷன், லெட்டர்ஸ் இன் தி வேர்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ எக்ஸு இஸ் தி வேர்ட் இன் மேத்தமேட்டிக்ஸ். ஓகே, இங்கே வந்து லெட்டர்ஸ் இன் தி வேர்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஓகே, இப்போ இதுதான் இதோட செட் பில்டர் ஃபார்ம். ஓகேவா, இப்போ இதை யூஸ் பண்ணி தான் எக்ஸசைஸ் 1.1 அதில் வர சம்சாரம் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா, தேங்க்யூ.